ஃபுட் ஜேர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான எக் பாஸ்தா. வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொதிக்க வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற பாஸ்தாவை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1/4 kg பாஸ்தா, இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு பேக்கிலே பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் லூஸில் வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 minutes வேக வச்சா போதும், உள்ள நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டி செப்பரேட்டாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் 2 spoon ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயையும் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா வெங்காயம் வந்து ஜஸ்ட்டு கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். ஸோ கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி, நான் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/4 teaspoon, அது கூட வத்தல் தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, அது ஒரு 1/2 teaspoon நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 egg ஆட் பண்ண போகிறேன். எக்கையை சேர்த்து நல்லா இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். எக்கு நல்லா வந்து வேக வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் பாஸ்தாவில் கூட அந்த எக்கு ஒட்டிட்டு இருக்கும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி எடுத்துக்கலாம். கிளறி எடுத்ததுக்கப்புறமா மேலே கூட நீங்கள் சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜேர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜேர்னி தமிழ்.